ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த ஸ்கூலுக்குள்ளே வச்சு ஒருத்தவன் தொடர்ந்து சீரியல் கொலை பண்ணறான். அப்ப யாரு எதுக்காக இந்த மாதிரி பண்றான், அவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். படத்தோட பேரு டிப்பில். 2008 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான கொரியன் மூவிங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் என்னமோ 8 கோடி தாங்க. ஆனா இந்த படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் நெருக்கி 68 கோடி கிட்ட வந்திருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்தை தான் உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். இன்னும் நீங்க மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து போடுற படங்களை உங்களால பார்த்து ரசிக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு வெட்ட வெளியில இருக்கிற கிளாஸ் காமிக்கிறாங்க. ஃபுல்லா கொழுந்து விட்டு எரியுது. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவளோட பேரு ஈனா. இவ அவளுடைய ஃப்ரெண்டை தேடி இங்க வந்திருக்கா. அவளோட ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கும் போதே இவளை சுத்தி ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய பேர் இவளை துரத்திட்டு வருது. அதை எல்லாத்தையும் இவன் பார்த்துட்டு எல்லா இடத்துக்கும் பயந்து ஓடுறா. ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இவ திரும்பி பார்க்கறா. அங்க சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல இவ தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறா. ஆமாங்க, இம்மா நேரம் நீங்க பார்த்தது ஃபுல்லா வெறும் அவளுடைய கனவு மட்டும்தான். அப்படியே எழுந்தவ ஸ்கூலுக்கு கிளம்புறா. இவரோட ஸ்கூல்ல மிட்டமோட லாஸ்ட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயாராகிறாங்க. அங்கதான் நம்ம படத்தோட ஹீரோவே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர். அதே சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயினையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஆகவே ஆகாதுங்க, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு பையன் ஸ்கூலுக்கு லேட்டா செவரு மேல ஏறி குதிச்சு வரான். இவனோட பேர் பின். டேய் பின்னுலாம் ஒரு பேரா, அப்படிலாம் என்கிட்ட கேட்காதீங்க. இது ஒரு கொரியன் மூவி, அதனால கொஞ்சம் பேர்லாம் அப்படிதான் வரும். அப்படியே ஸ்கூல் பெல் அடிக்குது, எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட கிளாஸ்ல மட்டும் ஒரு பையன் வித்தியாசமா நடந்துக்கிறான். அவனோட காதுக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. திரும்பி அவனோட குஷின் பேப்பரை பார்த்தா ஒரு பேயோட முகம் அதுல தெரியுது. அதை பார்த்து பயந்து கீழே விழறான். நம்ம ஹீரோ நீ கொஞ்சம் நர்வஸா இருக்குன்னு தூக்கி விடுறாரு. அப்ப அந்த பையனோட கையில 2-3 ஸ்கிராச்சஸ் விழுந்திருக்கு. யாரடா இது பண்ணா, நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேட்கும் போது அவன் கொஞ்சம் வித்தியாசமா பேசலாம். அங்க சீன் கட் ஆகுது. அவ்வளவுதாங்க, இந்த மிட்டமோட லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸையும் வர வச்சு ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்துறாரு. அந்த மீட்டிங்ல இன்னும் 10 நாள்ல ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்காக நம்ம ஹீரோவை டாப் ரேங்க்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க சொல்றாரு. அங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் ஈனாவும் அவளோட ஃப்ரெண்டும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த பின் வரான். இவங்க ரெண்டு பேத்தையும் ஒரு பார்ட்டியை கூப்பிடுறான். ஆனா ஈனா அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அங்க சீன் கட் ஆகுது. இப்ப இந்த ஸ்கூல்ல மிட்டர்ம் எக்ஸாமோட ரிசல்ட் போயிட்டு இருக்குங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட கிளாஸ்ல பார்த்த அந்த பையன் இங்க வரான். அந்த ரிசல்ட் அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான். அங்க இருக்கிற யார பார்த்தாலும் பயப்படுறான். ஆனா ஈனாவை பார்த்த உடனே ஓடி போய் அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை தடுத்து அவனை ஒரு ஆம்புலன்ஸ் ஏத்தி விடுறாங்க. அங்க சீன் கட்டாவது. அன்னைக்கோட அடுத்த நாள்ல இந்த ஸ்கூல் கேட் எல்லாத்தையும் மூடிடுறாங்க. ஸ்பெஷல் கிளாஸும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ள வரும்போதே நம்ம ஹீரோவோட கிளாஸ்ல ஒரு பொண்ணு மிஸ் ஆவரா. சரி அவ வந்துடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பக்கம் ஒரு பையன் கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கும் போதே அவனை யாரோ கூப்பிடுற மாதிரி டாய்லெட்ல இருந்து சத்தம் கேக்குது. அங்க போய் பார்க்கும்போது அவனோட கால் ஒரு கயிறுல மாட்டிக்குது. அந்த கயிறை யாரோ ஈத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கிட்ட ஒரு போன் இருக்கும், எப்படியாவது அதை எடுக்கலான்னு பாக்குறான். அதுக்குள்ள அந்த கயிறு அவனை எடுத்துட்டு போயிடுது. இந்த பக்கம் ஹீரோயின் எல்லாருக்கும் ஒரு டிவிடி போட்டு நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிவில வேற ஒரு வீடியோ ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட கிளாஸ்ல மிஸ் ஆன பொண்ணு ஒரு கண்ணாடி டப்புக்குள்ள மாட்டிட்டு இருக்கா. அந்த வீடியோ இந்த டிவில ஓடுது. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயினோட கிளாஸ்ல இருந்து ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்றாங்க. அந்த வீடியோவை நம்ம ஹீரோ போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ அதுல பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த பாடத்தோட வில்லன், இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். நான் கேட்க போற எல்லா க்வெஸ்சனுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணணும். இந்த டெஸ்ட் முடியற வரைக்கும் யாரும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகாதீங்க, போனீங்கன்னா நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்றான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை அந்த பொண்ணு இருக்கிற பாக் ஜப்லயே எழுதிருக்காங்க. இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலன்னா அந்த பொண்ணு செத்து போயிடுவா அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான். அங்க இருக்கிற எல்லாரும் போன் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா யாருக்குமே சிக்னல் கிடைக்கல. நம்ம வில்லன் கொடுத்த க்வெஸ்சனுக்கு யாரும் ஆன்சர் பண்ணாததால கண்ணாடி டியூப்ல தண்ணி வந்து அந்த பொண்ணு அங்கேயே மூழ்கி இறந்து போறா. இப்ப இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் ஹீரோனோட கிளாஸ்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நான் இந்த ஸ்கூலுக்கு வெளியில போய் போலீஸ கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போய் ஒரு 2 நிமிஷம் தாங்க இருக்கும். அதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்து இந்த ஸ்கூல்ல விட்டு வெளியே போறாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட வராரு.
அவரையெல்லாம் பார்த்துட்டு பயந்து உறைஞ்சு போய் நிக்கிறாங்க அப்ப திரும்பி அந்த வாய்ஸ் கேக்குது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெண்டாவது க்வெஸ்சனை நம்ம படத்தோடையும் வில்லன் கேக்குறான் பாவம் பேராசை இந்த ரெண்டு வேர்டுக்கான சைனீஸ் வேர்டு கண்டுபிடிக்க சொல்றான் அப்படி அந்த ரெண்டு வேர்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கே ஒண்ணும் தெரியலங்க ஹீரோவும் ஹீனாவும் அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை கடைசியா கண்டுபிடிக்கிறாங்க ஆனா கொஞ்சம் லேட் அதுக்குள்ள இந்த படத்தோடைய வில்லன் அந்த பையனை கொன்னுடுறான் அந்த பையன் இறந்த அடுத்த செகண்டே இன்னொரு பொண்ணு இந்த இடத்துல காணாம போறா அங்க சீன் கட் ஆகுது இந்த வில்லன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இங்க இருந்து கிளம்பி யாருக்குமே தெரியாம ஈனாவோட ரூம்ல போய் தங்குறாங்க அந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோவோ ஹீரோயினும் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு போய் தேடுறாங்க ஈனாவோட ரூம்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போதே வெளியில ஒரு சத்தம் கேக்குது எழுந்து பார்க்கும்போது அந்த கதவை யாரோ உடைச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இந்த படத்துடைய வில்லன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மூணாவது க்வெஸ்சனை ஒரு ரூம்ல எழுதியிருக்கான் அந்த ரூம்குள்ள நிறைய போட்டோ இருக்கு அதை வச்சு ஒரு பாஸ்வேர்டு உருவாக்கி அங்க இருக்கிற லேப்டாப்ல போடணும் நம்ம ஹீரோவும் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை சூப்பரா யோசிக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஈனாவோட ரூம்ல தான் இருக்காங்கன்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்கள தேடி அங்க போறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படத்துடைய வில்லனை பார்த்துட்டு அங்க இருந்து பயந்து இந்த பக்கம் ஓடி வராங்க நம்ம ஹீரோயின் கடைசி அவங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்க அப்ப இந்த இடத்துல ஒரு பொண்ணு மிஸ் ஆவரா அங்க சீன் கட் ஆகுது அப்படியே இந்த பக்கம் வந்தா நம்ம ஹீரோ கடைசியா ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு அந்த லேப்டாப்ல போடுறாரு அப்ப இந்த படத்துடைய வில்லன் ஃபர்ஸ்ட் காணாம போன பொண்ணை கொல்ற வீடியோ அதுல வருது அதை எல்லாரும் பார்த்து பயந்து வெளியில ஓடுறாங்க நெக்ஸ்ட் சீன்ல மீதி இருக்கிற எல்லாரும் கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப ஈனாவுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது அவளும் அவளுடைய பழைய ஃப்ரெண்ட் ஜீவானும் ஜாலியா விளையாடுறாங்க ஜீவான் தான் எப்பயும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவா ஆனா ஒரு நாள் ஒரு எக்ஸாம்ல 6th பிளேஸ் வந்துடுறா அதை நினைச்சு தினமும் அழுதுகிட்டே இருக்கா ஒரு நாள் அதுக்காக அவன் மருந்து குடிச்சு இறந்து போற மாதிரி காட்டுறாங்க அங்க பிளாஷ்பேக் முடியுது அப்ப இந்த ஸ்கூல்ல திரும்பியும் ஸ்கூல் பெல் அடிக்குது நம்ம படத்தோட வில்லன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நாலாவது க்வெஸ்சனை கம்ப்யூட்டர் ரூம்ல எழுதியிருக்கான் நம்ம படத்தோட ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு அவனை கொல்றன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேனர் எடுத்துட்டு போறாரு அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் ஈனா பின் இவங்க மட்டும் போறாங்க அந்த மூணு பேர் கடைசியா அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறாங்க அந்த விஷயத்தை இந்த மூணு பேர் ஹீரோ கிட்ட போய் சொல்றாங்க அப்ப மேல இருக்கிற ரூம்ல இருக்கிற ஒரு வாஷிங் மிஷின்ல இருந்து சத்தம் கேக்குது அங்க போய் பார்த்தா அந்த ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ளேயே லாஸ்டா காணாம போன பொண்ணு சுத்தி சுத்தி இறந்து போயிருக்கா இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு செம்ம ஐடியா வருது இந்த நாலு பேரும் இந்த ஸ்கூலோட கண்ட்ரோல் ரூமுக்கு போறாங்க அந்த ரூம்ல இருந்து ஒரு வயர் வெளியே எங்கேயோ போகுதுங்க அதை தொடர்ந்து இந்த நாலு பேரும் போறாங்க இந்த பக்கம் இந்த கேண்டீன்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஈனாவோட ஃப்ரெண்டு மட்டும் முடிச்சிட்டு இருக்கா அப்ப இவளுக்கு பின்னாடி ஒருத்தவ வந்து இவளோட கழுத்துல ஒரு கயிறு போட்டு இவளை இழுத்துட்டு போறா இந்த பக்கம் இந்த நாலு பேரும் போய்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டு அந்த பையன் இங்க ஒரு கத்தியோட உட்காந்துருக்கான் அந்த கத்தி எடுத்துட்டு ஈனாவ குத்த வரான் எல்லாரும் அவனை குத்த விடாம தடுக்கிறாங்க அப்ப அந்த கத்தி எடுத்து பின்ன சும்மா சஜக்கு சஜக்கு சஜக்குன்னு குத்துறான் அப்படி அந்த கத்தி எடுத்துட்டு திரும்பி நம்ம ஈனாவை குத்த வரான் அப்ப நம்ம ஹீரோ அவன் தலைக்கு பின்னாடி ஒரு கட்டையை வச்சு அடிச்சு திரும்பியும் ஒரு கல் எடுத்து அவனை அடி அடி அடினு அடிக்கிறாரு அங்கேயே அவன் இறந்து போறான் அப்ப திரும்பியும் ஸ்கூல் பெல் அடிக்குது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அஞ்சாவது க்வெஸ்சனை ஒரு கதவுல எழுதியிருக்கான் அந்த இடத்துக்கு இந்த மூணு பேரும் போறாங்க அந்த க்வெஸ்சன் வேற ஒண்ணும் இல்லைங்க அந்த கதவுல ஒரு சீக்ரெட் கோட் போட்டாதாங்க திறக்கும் அதை கண்டுபிடிக்க சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கான் நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த க்வெஸ்சனுக்கு சூப்பரா யோசிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த மூணு பேரும் அந்த கோடை போட்டு கதவை திறக்குறாங்க அப்ப அங்க ஈனாவோட ஃப்ரெண்டு தொங்குன நிலையில இருக்கிறா இந்த மூணு பேரும் மேல இருக்கிற கயிறு அவுக்கலான்னு பாக்குறாங்க அப்ப இந்த படத்தோடைய வில்லன் அவளை இன்னும் கொஞ்சம் மேல தூக்கிடுறான் இப்பதாங்க நம்ம படத்தோட வில்லியே காமிக்கிறாங்க ரொம்ப கொடூரமான முகத்தோட இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்ப அந்த படத்தோடைய வில்லன் அந்த ஈனாவோட ஃப்ரெண்ட அப்படியே மேல இருந்து கீழே விடுறான் அந்த ஈனாவோட ஃப்ரெண்டு அங்கேயே இறந்து போறா நம்ம ஹீரோ வில்லனுக்கே தெரியாம அங்க போய் ஒரு கயிறால அவ கழுத்தை நெரிச்சு கொல்லு கொல்லுன்னு கொல்றாரு அவ்வளவுதாங்க இந்த படத்தோடைய வில்லன் செத்துடுறான் அங்க சீன் கட் ஆகுது நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஸ்கூல்ல இறந்து போன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நினைவஞ்சல் போயிட்டு இருக்கு அப்ப ஈனா மட்டும் இந்த ஸ்கூலோட மேல் மாடிக்கு போறா அங்க ஒரு புக் இருக்கு அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா அப்ப அந்த புக்குள்ள இந்த படத்தோட வில்லி ஜீவான் அதோட இந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி மூணு பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அதை ஈனா பாத்துட்டு இருக்கும் போதே ஒருத்தவன் இவனோட வாயை மூடி தூக்கிட்டு போறான் அப்படியே இந்த பக்கம் நினைவஞ்சலியில பேசிட்டு இருக்கும் போது அந்த மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது அந்த இடத்துல இந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி பேச ஆரம்பிக்கிறான் அப்ப அவன் ஒரு உண்மையை சொல்றான் அவன் தான் ஜீவானோட ஃபாதர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ரூம்ல சிலிண்டர் கேஸ் புடிங்கி விட்டுறான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்
கிளாஸ்க்கான ஃபைனல் குவெஸ்டனை கேட்க போறேன்னு அவன் சொல்றாங்க. அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள செக்யூரிட்டி ஒரு வீடியோ போடுறான். அந்த வீடியோல ஜீவானா இந்த ஸ்கூல்ல வேலை செய்யற யாரோ கழுத்தை நெரிச்சு கொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது, ஜீவான் சூசைட் பண்ணல, அவளை யாரோ மர்டர் பண்ணிருக்காங்க. அந்த ஜீவானை கொன்னது யாருன்னு இந்த வில்லன் கேக்குறான். டேய், இப்பதான நம்ம ஹீரோ வில்லியே கொன்னாருன்னு சொன்ன, அதுக்குள்ள இவனை வில்லன் சொல்றியடா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். அந்த வில்லி வேற யாரும் இல்லங்க, அவதாங்க ஜீவானோட அம்மா. ஜீவானை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தாங்க இந்த ரெண்டு பேரும் இந்த ஸ்கூல்ல இந்த எல்லா வேலையும் பாத்துருக்காங்க. நம்ம வில்லன் கேட்ட உடனே நம்ம ஹீரோ அப்படியே திருப்பி பாக்குறாரு. அங்க ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம ஹீரோ டியூஷன் போறான்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் எக்ஸாமுக்கான கொஸ்டினை காசை வாங்கிட்டு கொடுக்குறாருங்க. அதை அந்த ஜீவான் பாத்துட்டா. நம்ம ஹீரோ கிட்டே போய் இந்த விஷயத்த நான் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப நம்ம ஹீரோ அவளை தள்ளி விட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்றாரு. அந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்ட பையன் பாத்துட்டான். இப்ப அந்த பையன் ஏன் அப்படி நடந்துகிட்டான்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோன்னு நினைச்சு வந்தாங்க இந்த படத்தோட உண்மையான வில்லன். அப்ப நம்ம ஹீரோ ஒரு கோடாரி எடுத்துட்டு உங்களுக்காக தான் அவளை கொன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொல்ல பாக்குறாரு. அப்ப அந்த செக்யூரிட்டி அங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற கோடாரி எடுத்து நம்ம ஹீரோவோட வயித்துல குத்தி குத்தி கொள்றாரு. அதை ஈனாவும் ஹீரோயினும் பாக்குறாங்க. அங்க படம் முடியுது. இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோல சொல்ல போறேன். அதனால மிஸ்டர் வாய்ஸ் அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.